وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرِ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நம்ம தமிழ் தஜ்வீத் சேனல்ல நம்ம சூரத்துல் பக்கரால இருந்து ஆயத் 21-29 வரைக்கும் தமிழ் அர்த்தத்தோட பார்க்க போறோம். நம்ம வந்து இதுக்கு முந்தைய வகுப்புகள் எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வந்து அல் குர்ஆன்ல கூறக்கூடிய மூன்று வகையான மனிதர்களை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மூணாவது வகையான மனிதர்களுடைய தன்மைகளையும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்னா, அதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த வகுப்புல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய நியமத்துகளை பத்தியும் அறட்கொலைகளை பத்தியும் அதை கொஞ்சம் கூட சிந்தித்துணராத மக்களுக்கு அல்லாஹ் விடக்கூடிய சவாலை பத்தியும் தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். அது என்ன சவால், வாங்க நம்ம குர்ஆனை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்வா இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம். அல்லதி ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமா பினா وَأَنزَلَ مِنَ السَّمَاءِ مَاءً فَأَخْرَجَ بِهِ مِنَ الثَّمَرَاتِ رِزْقًا لَّكُمْ فَلَا تَجْعَلُوا لِلَّهِ أَندَادًا وَأَنتُمْ تَعْلَمُونَ அந்த இறைவனே, உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தின் நின்றும் மலைப்பொழியச் செய்து அது நின்றும் உங்களுக்கு உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவரச் செய்கிறான். இந்த உண்மைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். وَإِنْكُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உடையோராக இருப்பீர்களானால், அந்த சந்தேகத்தில் உண்மை உடையோராகவும் இருப்பீர்களானால், அல்லாஹுவை தவிர உங்கள் உதவியாளர்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து வைத்துக் கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயமேனும் கொண்டு வாருங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பு இறைவனையும் அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காஃபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. وَبَشِّرِ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ كُلَّمَا رُزِقُوا مِنْهَا مِن ثَمَرَةٍ رِّزْقًا قَالُوا هَذَا الَّذِي رُزِقْنَا مِن قَبْلُ وَأُوتُوا بِهِ مُتَشَابِهًا وَلَهُمْ فِيهَا أَزْوَاجٌ مُطَهَّرَةٌ وَهُمْ فِيهَا خَالِدُونَ. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயங்கள் கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சுவனச்சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு உலகில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தோற்றத்தில் இது போன்றதுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள்.
إِنَّ اللَّهَ لَا يَسْتَحْيِي أَنْ يَضْرِبَ مَثَلًا مَا بَعُوضَةً فَمَا فَوْقَهَا فَأَمَّا الَّذِينَ آمَنُوا فَيَعْلَمُونَ أَنَّهُ الْحَقُّ مِنْ رَبِّهِمْ وَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَيَقُولُونَ مَاذَا أَرَادَ اللَّهُ بِهَذَا مَثَلًا يُضِلُّ بِهِ كَثِيرًا وَيَهْدِي بِهِ كَثِيرًا وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ. நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்படமாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் இறை நம்பிக்கையற்ற காஃபிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான். ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. நீங்கள் எப்படி அல்லாஹுவை நம்ப மறுக்கிறீர்கள்? உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான், பின்பு அவன் உங்களை மரணிக்கச் செய்வான், மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான், இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. அவ்விறைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்திலுள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான், அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபில் ஆலமீன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் படைச்சிருக்கான், அந்த மனிதனுக்காக இந்த உலகத்துல என்னவெல்லாம் படைச்சிருக்கான், அதை எப்படியெல்லாம் படைச்சிருக்கான்றத இந்த 9 ஆயத்து மூலமா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் ரபில் ஆலமீன் வந்து இதை சிந்தித்து உணராத மக்களுக்கு சவால் விடுற மாதிரி உங்களால் முடிஞ்சா வந்து நீங்க இதே மாதிரி ஒரு வேதத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் அல்லாஹ் வந்து சொல்றான். ஆனால் வந்து அந்த மாதிரி சிந்தித்துணராத மக்களா இல்லாம அல்லாஹ் ரபில் ஆலமீன் நம்மளுக்கு செஞ்சிருக்கக்கூடிய அறட்கொடைகளுக்கும் நியமத்துகளுக்கும் அதிகம் அல்லாஹ் ரபில் ஆலமீனை தொழக்கூடிய மக்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்கட்டும் அப்படின்ற துஆவோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.